எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் 2-3 பூஜை ரூம் கிளீனிங் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களோட. பூஜை ரூம் எப்படி நான் கம்ப்ளீட்டாக வந்து டீப் கிளீன் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் கிளீன் பண்ணுறது மட்டும்தான் காட்டியிருக்கேன். இந்த தடவை பூஜைக்கான ப்ரிப்ரேஷன்ஸ், பூஜை அறையை தவிர்த்து வீட்லேயுமே எப்படி வந்து நம்ம பூஜைக்கு கிளீனிங்லாம் பண்ணி ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணுவோம், மாக்கோலம்லாம் எப்படி போடுற அப்படிங்கிறத இந்த விலாகில் உங்களோட கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல வந்து விநாயகரை வேண்டிட்டு விநாயகா வேலை வந்து சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்னு அவரை வேண்டிட்டு தான் வேலையை வந்து எடுத்து ஆரம்பிப்பேன். ஏன்னா எனக்கு இது வந்து எனக்கு ஒரு பெரிய வேலை, நான் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு கிரேட் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து வந்து பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ விநாயகரை வேண்டிட்டு கடகடன்னு ஃபஸ்ட்டு எல்லா விளக்கில் உள்ள திரி எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சுவாமி படங்களில் இருக்க பூ எல்லாத்தையுமே அதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன். அடுத்ததாக திரி, அதுக்கப்புறமா காமாட்சி தீபத்தில் போட்டிருக்க அந்த கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா விளக்குக்கு கீழே இருக்கிற அந்த பச்சரிசிலாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே தனியாக ஒரு கவரில் கலெக்ட் பண்ணிக்குவேன். இது ரெண்டுத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா மற்ற பொருள் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக, அதாவது பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே தேய்க்கிறதுக்காக எடுத்து தனியாக ஒரு பக்கெட்டில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். பூஜை ரூமை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பூஜை ரூம் வந்து வார வாரம் வந்து எடுத்து அந்த விளக்கு, அப்புறமா சுவாமி விக்கிரகம் இருந்த விக்கிரகம் எல்லாத்தையும் வந்து தேய்ச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்து ஷெல்ஃபை வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு மாக்கோலம் முடிஞ்சால் வந்து மாக்கோலம் போட்டுக்கோங்க, அது போடுறது வந்து ரொம்ப நல்லது. பூஜை அறையில் வந்து நம்ம மாக்கோலம் போட்டோம் அப்படின்னா நில வசியம் நமக்கு ஏற்பட்டு நமக்கு வந்து மனை வாங்குறதோ இல்லை வீடு வாங்குறதோ அதுக்கான யோகம் வந்து உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால வந்து பூஜையில முடிஞ்சால் மாக்கோலம் போட்டுக்கோங்க, அது நல்லது. இல்லை அப்படின்னா அந்த அரிசி மாவு இருக்குல்ல, நாம் நார்மலாகவே வாசலில் கோலம் போட பயன்படுத்துகிறோம்ல, அந்த அரிசி மாவை பயன்படுத்தி கூட நாம் பூஜையில கோலம் போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்களுக்கு இன்கேஸ் ஷெல்ஃபில் வந்து போட முடியல, நீங்கள் வந்து உட்டன் கபோர்ட் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா பூஜை அறைக்கு முன்னாடி வந்து கோலம் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி வந்து கோலம் போடுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து பூஜை ரூமில் பாத்திரம் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லது. பூஜை அறையில் ரொம்ப வந்து ஒட்டட படியை விட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து எடுக்கிறீங்கல்ல அந்த சுவாமியுடைய அந்த விளக்கெல்லாம் எடுக்கும்போது நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே கையில் வந்து சீலிங்கில் இருக்கிற அந்த ஒட்டட வாலில் உள்ளது எல்லாத்தையும் வந்து தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்பப்போ வந்து ஒட்டட படியாமல் சேராமல் இருக்கும், பூஜை ரூம் வந்து சுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்து வந்து தட்டி விட்டுட்டு பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு திரும்ப வந்து பூஜைக்கு பயன்படுத்துங்க. எனக்கு சுத்தமாக நேரமே இல்லை, நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு இருக்கவங்க அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது பூஜை பொருள் எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ளீட்டாக வந்து சுத்தம் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து விட வேண்டாம், அது வந்து நமக்குமே ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் தான் வந்து கொண்டு வரும். பூஜையில் உள்ள அந்த நடு வீட்டில் உள்ள குங்குமம், சுவாமிக்கு வச்ச அந்த குங்குமம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபங்கஸ் வந்துடும்ல, அந்த ஈரத்தில் நம்ம வைக்கிறோம்ல, மஞ்சள் ஈரத்து மேலே தானே அந்த குங்குமம் வைக்கிறோம், சந்தனம் வச்சாலும் ஈரத்து மேலே தான் அந்த குங்குமம் வைக்கிறோம். அது வந்து இந்த விண்டரில் வந்து மூடி வைக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பூசணம் பூத்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஃபங்கஸ் வந்து வைக்கிறது வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் வைப் தான் கொண்டு வரும். அதனால கண்டிப்பாக வந்து தவறாமல் 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது பூஜையை நல்லா வந்து சுத்தம் பண்ணிருங்க. மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஒட்டடை அடிங்க பூஜை அறையில. பூஜை அறையில ரொம்ப ஒட்டடை வந்து சேரக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வார வாரம் தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே க்ளீன் ஆயிடும். இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு முறையாவது கம்ப்ளீட்டா வந்து அந்த ஷெல்ஃப்ல, அதுக்கப்புறமா இப்ப நம்ம வச்சிருக்கோம்ல ஷெல்ஃப் பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கும், அதுக்கு மேல ஃபுல்லாவே வந்து ஒட்டடை இருக்கும், அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. வேலை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே கொஞ்சம் வந்து டயர்டான மாதிரி ஃபீல் பண்ணேன், சரி டீ வச்சு குடிச்சிட்டு ரிஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு டீ குடிச்சிட்டு திரும்ப போய் என்னுடைய வேலையை பார்த்தேன். எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக, ஏதாவது வந்து மைண்டை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டீ சாப்பிட்டேன். விளக்கில் இருக்க திரி வந்து ஒரு சிலர் கலெக்ட் பண்ணி வச்சு அதையே வந்து சாம்பிராணி போட பயன்படுத்துவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில். எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணி இது வரைக்கும் பழக்கம் கிடையாது. சுவாமிக்கு போட்ட அந்த பஞ்சத்திரி கொண்டு நம்ம வந்து திருஷ்டி சுத்தலாமா அப்படிங்கிறதும் வந்து எனக்கு தெரியல, அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. எனக்கு சரின்னு பட்டா நான் செய்வேன், எனக்கு வந்து அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. அதனால நான் வந்து பூஜை வேஸ்ட் இருக்குல்ல பூ, அப்புறம் அந்த இதெல்லாம் எடுப்பேன்ல, அது எடுக்கும்போது அதோடவே சேர்த்து கால்படாத இடத்துல கொண்டு போட்டுருவேன்.
அதுவுமே பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுங்க. அது உங்க விருப்பம், எனக்கு வந்து அப்படி செஞ்சு பழக்கம் கிடையாது. திரி வந்து ரெட்டை திரி போடுறது ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் வந்து ரெண்டு விளக்கா தனித்தனியாக ஏற்றுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு திரி கூட போட்டுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து ரெண்டு ரெண்டு திரியாக போடுறது விளக்கில் ரொம்பவே நல்லது. பூஜாரையில் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா வந்து கிளீனிங்காக எடுத்து வச்சுட்டேன்ல, வெளியும் வந்து உருளி பாட்டு, அதுக்கப்புறமா சாம்பிராணி ஏற்றி வைக்கிறது, ஊதுபத்தி ஏற்றி வைக்கிற ஸ்டாண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ளே கொண்டு போயிட்டு அந்த பாட்லேயே வந்து போட்டுட்டேன் அந்த பக்கெட்லேயே. பூஜை வேலை செய்யும்போதே நம்ம வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த சாமி வந்து ரொம்ப பிடிக்குமோ அந்த சுவாமி பாட்டு, அதாவது நீங்கள் அடிக்கடி கேட்குற பாட்டை வந்து டிவியில் நல்லா சத்தமாக ப்ளே பண்ணி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணோன்னா அதே பக்தி பரவச நிலையிலேயே வந்து அதே டிவைன் மோட்லேயே நம்ம வந்து சுறுசுறுப்பாக வேலை பண்ணிடுவோம். நானும் அப்படி தான். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்னா, மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், அதுக்கப்புறம் வந்து உள்ள முருகதையா முருகர் சாங், இந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து கண்ணே கலங்கும் இந்த பாட்டெல்லாம் வந்து கேட்கும்போது. அந்த உள்ள முருகதையா சாங்லாம் வந்து கேட்கும்போது எனக்கு கண்ணே கலங்கிடும். அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு அதே டிவைன் மோட்லேயே அந்த முருகரை வந்து அப்படியே மனசில் நினச்சிட்டு அந்த ஹாப்பினஸ்லேயே வந்து வேலை செய்வேன். ஸோ எனக்கு வேலை செய்கிற அலுப்பே தெரியாது. பூஜாரையில் கிளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து வெளியே பண்ணுறதுக்குள்ளே பொழுது சாஞ்சிருச்சு அப்படின்னா, எனக்கு வந்து வெயில் இல்லைன்னா இங்கே காயறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வெயில் இருக்கும்போதே ஃபஸ்ட்டு வந்து வெளியே க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறமா போயிட்டு உள்ளே இருக்க வேலையை பார்க்கலான்னு இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் வந்துட்டேன் பால்கனி க்ளீன் பண்ணுறதுக்கு. நிலைவாசலில் இருக்கிற மஞ்சள் குங்குமத்தெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து சுத்தம் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பால்கனி கழுவி விட்டதுக்கப்புறமா ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக வந்து அதை கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிட்டு பால்கனிலையும் வந்து கழுவி தள்ளி விட்டுட்டோம். தண்ணியில் ஒரு பக்கெட்டில் வந்து நம்ம அந்த ஃப்ளோர் கிளீனர் இருக்குல்ல அந்த லிக்விட் ஒரு மூடி ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா சர்ஃப் இருக்குல்ல நம்ம வந்து வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுவோமே, டிடர்ஜென்ட் லிக்விடாக இருக்கட்டும் சர்ஃப் எதாக இருக்கட்டும், பக்கெட்டில் வந்து கொஞ்சம் போட்டுட்டு பால்கனியில் ஃப்ளோரில் வந்து ஊற்றி விட்டுட்டு நல்லா தென்னந்தொடப்பத்தை வச்சு கம்ப்ளீட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுடுவேன். அது வந்து நல்ல ஃபோம் வரும்ல, நுர வரும், அதனால வந்து பால்கனி நல்ல பளபளன்னு இருக்கும். நம்ம வந்து அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணோன்னா, நீங்கள் வந்து டைல்ஸ் போட்டிருந்தாலும் அப்படி க்ளீன் பண்ணுங்கள், இல்லை நார்மல் மொசைக் இல்லைனா வந்து சிமெண்ட்டு கூட நீங்கள் வந்து அப்படி க்ளீன் பண்ணலாம். அது போட்டு நம்ம கழுவி தள்ளும்போது ரொம்ப பளபளன்னு இருக்கும். அதுக்கு மேலே காஞ்சதுக்கப்புறமா நம்ம மாக்கோலை போடும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஃபஸ்ட்டு வந்து டிடர்ஜென்ட் தண்ணி போட்டுட்டு பால்கனி வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வெறும் பிளைனாக இருக்கிற தண்ணி போட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். இல்லைனா கால் வச்சா ஒன்று வழுக்கும், இல்லைனா காஞ்சி போனதுக்கப்புறமா தரையில் அந்த சோப்பு ஃபோம் இருக்குல்ல அது வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும். ஸோ அதனால் திரும்ப வந்து ஒரு டைம் நல்ல தண்ணி பிடிச்சி ஃபுல்லாக வந்து ஊற்றி விட்டு பால்கனி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இது காயறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா மாப் பண்ணி விட்டுருவேன் ஃபஸ்ட்டு, கம்ப்ளீட்டாக வந்து மாப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உட்காந்து கோலம் போட ஆரம்பிப்பேன். வீட்டில் துளசி மாடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூஜாரை எப்படி சுத்தம் பண்ணுறோமோ அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தரம் கண்டிப்பாக துளசி மரத்தையுமே சுத்தம் பண்ணி நல்ல மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, 16 எண்ணிக்கையில் வந்து துளசி செடிக்கு வந்து நாம் பொட்டு வைக்கணும். தொட்டிக்கு வைக்கிற பொட்டு கணக்கு கிடையாது, துளசி செடிக்கு மட்டும் அந்த துளசி அம்மாவுக்கு வைக்கிற பொட்டு மட்டும் 16 எண்ணிக்கையில் 16 எண்ணிக்கையில் வந்து நாம் வைக்கணும் பொட்டு. அதோடவே பால்கனி வந்து கழுவி தள்ளும்போது துளசி மரத்தையுமே சைட்லலாம் வந்து தண்ணி விட்டு நான் வந்து சுத்தமாக கழுவிடுவேன். அப்போ வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல பளபளன்னு இருக்கும். துளசி செடி பக்கம் வந்து நம்ம தொடப்பம் போட்டு பெருக்கக்கூடாது. நான் வந்து கையில் தான் அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து தள்ளிக்குவேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே தொடப்பம் போட்டு பெருக்கிக்கலாம். துளசி மரத்தை வந்து நம்ம சுவாமி, அதாவது மகாலட்சுமி தாயாராக நினச்சி, தாயார் தானே அது, ஸோ அதனால் தாயாராக நினச்சி நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டுருக்கோம். தொடப்பம் வந்து மேலே பட்டுடக்கூடாது. அதனால் வந்து கை தள்ளிட்டு சைடில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாத்தையுமே நான் வந்து தென்னை துடுப்பை வச்சு தள்ளி விட்டுக்குவேன். என்னோட துளசி மரம் வந்து மண்ணு கிடையாது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அந்த வெள்ளை கலரில் இருக்கும்ல அது வந்து சிமெண்ட் தான், இது ஒரு டைப் ஆஃப் சிமெண்ட், அதில் தான் வந்து இது உருவாகியிருக்கு இந்த துளசி மாடம். மண்ணால் வந்து வைக்கலாமா அப்படின்னு கேட்டதுங்க, அது வந்து நல்ல செம்மண் கலரில் வந்து அந்த மண் பாத்திர கடையிலலாம் விற்பாங்க. அதுவுமே வந்து பொதுவாகவே அந்த மண் பாத்திரத்தில் மண் தொட்டியில் வந்து எந்த செடி வச்சாலுமே நல்லா வந்து ஈரப்பதத்தை வந்து காத்திருக்கும், அதனால செடி வந்து நல்லாவே வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் மண்ணில் கிடைச்சா இன்னுமே ரொம்ப நல்லது. உங்களுக்கு மண்ணில் துளசி மாடம் கிடைச்சா அதில் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். திடீர்னு வந்து கொஞ்சம் கிராக் விட்டுருச்சு அப்படின்னா துளசி மாடம் வந்து உடஞ்சி போயிடும். அது மட்டும் அது நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து வச்சு சுவாமி கும்பிட்டுருக்குற அந்த மாடம் வந்து உடஞ்சிச்சு அப்படின்னா, அதனால் வந்து
வந்து அது மட்டும் வந்து பார்த்துட்டு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். மத்தபடி வந்து ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பால்கனில மாப்பம் போட்டு முடிச்சுட்டு அது வந்து காயட்டும் அப்படின்னு உள்ள வந்து மா கோலத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். முந்தின நாள் நைட்டே வந்து பச்சரிசியை நல்லா மூணுல இருந்து நாலு தடவை நல்லா சுத்தமா பிசைஞ்சு அழுத்தி கழுவிட்டு நான் அதை வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன். மறுநாள் வந்து மிக்சி ஜார்ல அதை சேர்த்துட்டு அது கூடவே வந்து பன்னீர் சேர்த்துட்டேன். ஜவ்வாது வேணா கூட ஒரு பிஞ்ச் நம்ம சேர்த்துக்கலாம், நல்லா வாசமா இருக்கும் மாக்கோலை போடும்போது. அதுக்காக வந்து அதை சேர்த்துட்டேன். ஸோ இதை வந்து அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம வந்து மாக்கோலை போட வேண்டியதான். மாக்கோலை போடும்போது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. திக்காக இருந்தால் நமக்கு போடவே வராது கோலம். உங்களுக்கு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து பேத்து காஞ்சோடனே அது வந்து பேத்துட்டு வந்துடும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் மாக்கோலம் போடும்போது ரொம்ப முக்கியம். திரும்பவுமே கமெண்ட்ஸில் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துட்டு மாக்கோலம் எப்படி போடுறது அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. இது நான் தனியாகவே வந்து ஒரு வ்ளாகாக போட்டிருக்கேன் நம்ம சேனலில். மாக்கோலம் வந்து என்ன கன்சிஸ்டன்சியில் மாவு அரைக்கணும், அது வந்து எப்படி போடணும், என்னென்ன கோலம் போடலாம் பூஜரையில் அப்படிங்கிற ஐடியா டிப்ஸுமே சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வ்ளாக் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். சாப்பாடு வடிக்கிற அரிசியில் வந்து இந்த மாக்கோலம் போடலாமா, இட்லிக்கு மாவு ஆட்டுறோம்ல அந்த அந்த மாவை வந்து கரைச்சி இந்த மாக்கோலம் போடலாமான்லாம் கேட்குறீங்க, அப்போல்லாம் வந்து பண்ண வேண்டாம். சாப்பாடு வடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது புழுங்கல் அரிசி, மாக்கோலம் போடுறதுக்கு நம்ம பயன்படுத்துறது பச்சை அரிசி. ஸோ பச்சை அரிசி வந்து நீங்கள் அதை வந்து பயன்படுத்தி மாக்கோலம் போடுங்க, அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து ரேஷனில்வே நமக்கு கிடைக்கிறதுல மாதம் மாதம் ரேஷனில் வாங்கும்போது அந்த பச்சரிசி தான் அதில் வந்து போட்டாலே போதும் கோலம். நான் வந்து அந்த வ்ளாகில் வந்து சொல்லியிருந்தேன் ரேஷன் பச்சரிசி அப்படின்னு. என்ன நீங்கள் அரிசியை போயிட்டு ரேஷன் பச்சரிசின்னு சொல்கிறீங்க, இது வந்து எல்லாமே வந்து விவசாயிங்க வந்து விளைவிக்கிறது தான், நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது, கருப்பு பெண் வெள்ளை பெண்ணு நீங்கள் அடையாளம் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கருப்பு பெண் வெள்ளை பெண்ணுன்னெல்லாம் நான் வந்து சொல்லலை. ரேஷன் அரிசியை நான் எந்த இடத்துலையுமே வந்து மட்டமாக சொல்லலை. நானுமே ரேஷன் வாங்கிட்டு அந்த அரிசி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டுக்குமே, மாவுக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே. ஸோ வந்து எந்த இடத்துலையுமே அதை நான் குறைவாக சொல்லலை. உங்களுக்கு புரியணும்ல, நிறைய பேருக்கு பச்சரிசி புழுங்கல் அரிசியே வந்து தெரிய மாட்டேங்குது. பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், நான் சொல்கிறது யங் ஜெனரேஷன்ஸில் உள்ளவங்களுக்கு. நிறைய பேருக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது, அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் ரேஷனில் கிடைக்கும் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறேன். அப்போயாவது அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அதுதானே தவிர்த்து நான் வந்து ரேஷன் அரிசியோ எங்கேயுமே குறைவாக சொல்லலை. ஒரு புரிதலுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் ரேஷனில் கிடைக்கிது அரிசி அப்படின்னு. இந்த மாக்கோலத்துக்கு வந்து நம்ம அடிக்கடி ஊற வச்சு இது மாதிரி அரைச்சி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கோலம் போடும்போது எடுத்து அப்படியே வந்து பன்னீரில் கரைச்சி நம்ம பாட்டு கோலம் போட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து அதையுமே எப்படி பண்ணணும் அப்படின்னா, சாம்பிராணி வந்து பஞ்சகவிய சாம்பிராணி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம்ல நம்ம வீடியோ, அதாவது ஒரு வீடியோவில் அதில் வந்து நான் சொல்லியிருப்போம் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், அதை மாதிரி பண்ணி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வெளியே ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு இல்லை, வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கோலம் போடும்போது அழகாக எடுத்து கிடக்கிறேன்னு கரைச்சி ஃபாஸ்ட்டாக வந்து கோலம் போட்டு முடிச்சிடலாம். இது என்னுடைய ஃபெஸ்டிவல் கிளீனிங் கிடையாது. நான் வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் இப்படி தான் சுத்தம் பண்ணுவேன். ஆனால் ஒன்று அந்த வாசல் இருக்குல்ல நில வாசல், அது மட்டும் வெள்ளி டூ வெள்ளி தான் வந்து கிளீன் பண்ணுவேன். மற்றபடி பால்கனி கிளீனிங் இந்த மாதிரியான மாக்கோலம் இது எல்லாமே வந்து வெள்ளி செவ்வாய் ரெண்டு நாளில் வாரத்தில் வந்து நான் பண்ணுவேன். வீடுமே வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து தொடச்சி விடுவேன், செவ்வாய்க்கிழமை பூஜை செய்கிறதுக்காகவும் வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறதுக்காகவும். மற்ற நாட்களில் பாப்பா வந்து எதையாவது கொட்டிடுவா, அப்புறம் தரை வந்து கரைப்படும், அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சின்ன கிளாத் வச்சு வந்து தொடச்சி விட்டுக்குவேன். அப்படியும் போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாப் பண்ணி தான் ஆகணும் வீடு. ஸோ இடையில வந்து தேவைப்பட்டால் வந்து மாப் பண்ணிக்குவேன். ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து வீட்டில் நாம் சும்மா சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், இல்லை ஒரு டிவைனான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், வீட்டில் கண்டிப்பாக மாக்கோலை போட்டோம் அப்படின்னாலே அந்த அப்போ தான் வந்து அந்த ஃபெஸ்டிவலே ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னா அவ்வளோ மங்களகரமாக இருக்கும். நம்ம என்னதான் வந்து வண்ண வண்ண கலரில் கூட நம்ம கலர் பண்ணி பொங்கலுக்கோ இல்லை தீபாவளிக்கோ அந்த கோலம் போட்டாலும் நமக்கு உங்களுக்கே அந்த பார்க்கும்போது தெரியுதில்ல அது எவ்வளோ கலையாக இருக்குது அப்படின்னு. அதுக்காகவே நம்ம வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து போடலாம், தப்பில்லை அப்படின்னு தோணும். எல்லா இடத்துலையுமே வந்து ஃபஸ்ட்டு வெளியே க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதோட துளசி மாடத்துக்கும் வந்து சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கேன். இந்த துளசி மாடம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. பல்லாவரம்ல அம்மா வீட்டுக்கிட்ட வாங்கினது தான் இந்த துளசி மாடம்.
ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால மறந்துட்டேன். நான் துளசி பூஜை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நம்ம சேனலில், துளசி வழிபாட்டு பூஜை இருக்கும். அதில் வந்து நான் இந்த தொட்டி பற்றி மண்ணு நிரப்புறதுக்கு முன்னாடியிலேருந்து எவ்வளோ ஆழம் இருக்கும், என்ன சைஸு, என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி பாருங்கள். விளக்கில் நம்ம மீதமான எண்ணெயுமே என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து கால் படாத இடத்துல கொட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து கேட்டாங்க, சொன்னாங்க, ஐ மீன் நான் அதை வந்து ஒரு கப்பில் கலெக்ட் பண்ணிக்கிட்டே வருவேன், கரண்ட் இல்லாத நேரத்தில் நான் வந்து அந்த ஒரு தனியாக ஒரு விளக்கில் அந்த எண்ணெயை விட்டு ஏறி வச்சுக்குவேன் அப்படின்னு. அது ரொம்பவே ஒரு நல்ல ஐடியா, நீங்கள் கூட அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம வந்து சுட்ட எண்ணெயை திரும்பவும் பூஜை அறையில் தான் பயன்படுத்தக்கூடாது, சுவாமிக்கு தான் அகைன் வந்து அந்த எண்ணெயை விட்டு விளக்கேற்றக்கூடாது. ஆனால் இந்த மாதிரியான தேவைக்கெல்லாம் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம், எந்த ஒரு தவறுமே கிடையாது. வெள்ளையாக வந்து ஏதோ வைக்கிறீங்களே அது என்ன அப்படின்னு கேட்டதுங்க, இது வந்து நாமக்கட்டி. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து சிவன் தானே கும்பிடுறீங்க, அதாவது முருகர் தானே கும்பிடுறீங்க, சிவ குடும்பம்ல இருக்கிறவங்க நாமக்கட்டி வந்து பயன்படுத்தக்கூடாது, பெருமாள் கும்பிடுறவங்க தான் நாமக்கட்டி பயன்படுத்தணும் அப்படின்னு. எனக்கு வந்து சிவனையும் கும்பிட பிடிக்கும், முருகரை பிடிக்கும், பெருமாள் பிடிக்கும், நாம போட்டுக்கு பிடிக்கும், பட்டை போட்டுக்கு பிடிக்கும், எனக்கு வந்து பிடிக்கும், நான் வச்சுக்கிறேன். அது வந்து உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வைக்காதீங்க. அதுக்காக வந்து சிவனை கும்பிட்டா வந்து நம்ம பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கோமா, இல்லை பெருமாளை கும்பிடுறோம் அப்படின்னு முருகரை கும்பிடாமல் இருக்கிறோமா, இல்லை இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நான் வைக்கிறேன், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காட்டுற எந்த ஒரு விஷயமுமே என் வீட்டில் நான் பூஜை பண்ணுறேன், அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதானே தவிர்த்து நான் காட்டுறதுலாம் வந்து நீங்கள் செய்யணும், நான் காட்டுறது தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் எந்த வீடியோலையுமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நான் பண்ணுறத ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான். கமெண்ட்ல வந்து இதே டோன்ல தான் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்க சொல்றது தான் சரின்னு சொல்றீங்க, நீங்க வந்து மத்தவங்க சொல்றத கேட்க மாட்டீங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்கேன், உங்க மனசுக்கு சரின்னு பட்டது செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து சாமி கும்பிடுங்க, அது உங்க விருப்பம் அப்படின்னு. நிறைய பேர் என்கிட்ட வந்து இதுக்கு விரதம் இருக்கணுமா, அப்படி இருக்கணுமா, இப்படி இருக்கணுமா, இப்படி சாமி கும்பிடுமா. சிஸ்டர் இது வந்து வழி, இதுதான் வந்து சாஸ்திரம், இப்படிதான் வந்து கும்பிடணும் பெரியவங்க நமக்கு சொன்னது. ஆனா உங்க மனசாட்சிக்கு சரின்னு படுறத நீங்க தைரியமா செய்யுங்க, இப்படிதான் நான் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோலயோ கமெண்ட்ஸ்லயும் சரி. அதனால வந்து இதை வந்து அவங்கவுங்களுடைய விருப்பம், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணுங்க, உங்களையும் வந்து இப்படி தான் செய்யணும்னு நான் வந்து கட்டாயப்படுத்தலை. பூஜை படங்களுமே வாரத்துக்கு ஒரு முறை அப்படியே வந்து டஸ்ட் மாதிரி தட்டி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு சந்தன குங்குமம், சந்தனம் வச்சா வந்து நமக்கு கரைப்படாது. அதனால பூஜை அறையில் வந்து சுவாமி படங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுருவேன். நம்ம விளக்குக்கு எப்படி காமாட்சி தீபத்துக்கு கீழே இருந்து, அதாவது பாதத்துல இருந்து மேலே போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன், கீழ் நோக்கி வந்து மேல் போகணும் அப்படின்னு, அதே மாதிரி தான் சுவாமி படங்களுக்குமே சுவாமியுடைய திருப்பாதத்திலிருந்து தான் நெற்றி நோக்கி நாம் வந்து பொட்டு வைக்கணும். இதையுமே வாரம் ஒரு முறை செய்யுங்க, முடியாத பட்சத்தில் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது சுவாமி படங்கள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அம்மனுடைய அந்த மாங்கல்யம் கட்டியிருக்கேன்ல கழுத்தில், அது வந்து விளக்கு பட்டு விளக்குனுடைய அனல்னால மாங்கல்யம் வந்து கொஞ்சம் கருப்பாக கறி பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி வைக்கக்கூடாது, கண்டிப்பாக இந்த பௌர்ணமிக்கு அம்மனுடைய திருமாங்கல்யத்தை வந்து நான் மாற்றிடுவேன். இந்த கிளீனிங் ஒர்க்லாம் ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஷெல்ஃப் எல்லாம் தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டோம் அப்படின்னா சுவாமிக்கு அந்த பூஜை பாத்திரம்லாம் தேய்க்கிற கேப்பில் நம்ம போட்ட மாக்கோலெல்லாம் காஞ்சிரும்ல, அதுக்கப்புறமா நம்ம வந்து அழகாக பொறுமையாக பூஜை சாமான்லாம் தேய்ச்சது எல்லாத்தையுமே சுத்தமாக வந்து அந்த ஈரம் போக தொடச்சிட்டு சந்தன குங்குமம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு திரும்ப கொண்டு வந்து பூஜையில் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட் அந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பூஜை அறையை தொடச்சி வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு கோலம் போட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு வந்து பூஜை அறை வந்து திருஷ்டி போகணும் அப்படின்னா நம்ம தொடக்கிறோம்ல, அந்த தொடக்கிற அந்த பாத்திரத்தில் ஒரு கல் வந்து உப்பு போட்டுக்கோங்க, உப்பு போட்டுட்டு அதுக்கு அந்த உப்பு வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க, அதில் வந்து துணியை டிப் பண்ணி பூஜை அறையை ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுக்கோங்க. வீடு துடைப்போம்ல வாரத்துக்கு ரெண்டு முறை, அப்போ கூட நாம் அதில் ரெண்டு கல் உப்பு போட்டுட்டு அந்த பக்கெட்டில் இருக்கிற அந்த உப்பு கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மாப் வந்து டிப் பண்ணி மாப் நல்லா பொழிஞ்சு வீடு ஃபுல்லாக வந்து நல்லா மாப் பண்ணிவிடலாம். கல்லுப்புக்கு நம்ம வீட்டில் உள்ள கண் திருஷ்டியை எடுக்கக்கூடிய சக்தி வந்து அதிகமாக உண்டு. எனக்கு கோலம் அப்படின்னு பெருசாலாம் போட தெரியாது, ஆனால் கோலம் போடுற இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக உண்டு. அது மட்டும் இல்லை, எனக்கு இப்போ பூஜையில் நான் ஒரு கோலம் போடுறேன், எனக்கு அதை பார்க்க பார்க்க வந்து அந்த கோலம் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா எனக்கு வேற எந்த கோலம் போட்டாலும் பிடிக்காது. அதனால வந்து எனக்கு இந்த மாதிரி பார்டர் போட்டு லோட்டஸ் போடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரெண்டு ஷெல்ஃப்லையுமே வந்து போட்டு விட்டுட்டேன். இது கருப்பு கலர் கல் அப்படிங்கிறதுனால அந்த கோலம் காஞ்சதுக்கு அப்புறமா இன்னுமே வந்து நல்ல பிரைட்டாக எடுத்து கொடுக்கும்.
இப்போ நான் ரெண்டு ஷெல்ஃப்லையுமே கம்ப்ளீட்டாக கோலம் போட்டு முடிச்சிட்டேன். இதை பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறமா பூஜைறையில் உள்ள அந்த ரெண்டு டோரியும் வந்து கையோடு தொடச்சி விட்டுட்டேன் அப்படின்னா பக்கா ரெடி. இப்போ பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு கொண்டு வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு பூஜை ரூம் வந்து ரெடியாக இருக்குது. ஃபைனலாக வந்து கடைசி ஷெல்ஃபு, இங்கே வந்து நடுவீடை சுத்தமாக தொடச்சி மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் வச்சுருவேன். நாங்கள் வந்து பட்டை போடுறது வழக்கம் இல்லை, ஸோ வச்சுட்டு இதை சுற்றி வந்து நாமக்கட்டி வச்சுருப்பேன். நாமக்கட்டி வந்து மகாவிஷ்ணு வாசம் செய்கிறது ஒரு பொருள், அதனால நாமக்கட்டி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. மகாவிஷ்ணு இருக்கிற இடத்துல வந்து மகாலட்சுமி தாயாருமே வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதுக்காக தான் நாம் வந்து நாமக்கட்டி வைக்கிறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு அதாவது சிவகோத்திரம் சிவக்குடும்பம் முருகர் கும்பிடுறவங்க உங்களுக்கு நாமக்கட்டி வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கேட்டால் இங்கே வந்து பட்டை போட்டுட்டு மேலே வந்து நாமம் போட்டுட்டு சங்கு சக்கரமும் வரைஞ்சி வச்சுருப்பேன். எனக்கு வந்து ரெண்டு பேரும் கும்பிட பிடிக்கும், அதனால நான் பண்ணியிருக்கேன். என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அதில் வரைஞ்சிருப்பேன். சாமி படங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து துடைக்கும் போது கொஞ்சோண்டு கற்பூரம் இருக்குல்ல, அதை வந்து பன்னீர்லேயோ இல்லை தண்ணியிலையோ கூட முழுக்கி போட்டுட்டு அதை ஒரு சுத்தமான துணியில் தொட்டு சாமி பட ஃப்ரேமை முன் பின் எல்லா பக்கமும் வந்து தொடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூச்சி அரிக்குது இல்லை, சுவாமி படங்கள்லாம் கொஞ்சம் நாள் படப்பட பூச்சி அரிக்குது செல் அரிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த பிரச்சனை வந்து இருக்காது. ஸோ அது வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும் பூஜை அறையில். நீங்கள் அந்த மாதிரி கூட பூஜை படம் எல்லாத்தையுமே தொடச்சி நீங்கள் வந்து திரும்ப அடுக்கி வச்சுக்கலாம். இந்த பூஜை மனை வந்து வெள்ளி கிடையாது, இது வந்து கடையில் நம்ம மனை விற்கிறது இல்லை அந்த மனை தான் இது, ரெடிமேட் அப்படியே மனை. முருகருடைய படத்துக்கு என்ன மாலை போடுறீங்கன்னு கேட்டிருந்தீங்கல்ல, இது வந்து ருத்ராட்சம். முருகப்பெருமானுக்கு ருத்ராட்சம்னா ரொம்ப இஷ்டம். இது நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். 108 எண்ணிக்கையிலான ருத்ராட்ச மாலை. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன்னா இப்போது பூஜை பொருள் எல்லாத்தையுமே தேய்ச்சி கொண்டு திரும்ப கொண்டு வந்து பூஜையில் அடுக்கி வச்சுருவேன். மற்ற எல்லா தெய்வங்களை விட பாபாவுக்கு மட்டும் எப்போதுமே அவரை நான் வந்து சுத்தம் பண்ணும்போது அவருக்கு வந்து பச்சை தண்ணி விடுறதுக்கு ரொம்பவே யோசிப்பேன். வெயில் நேரத்துலனா நான் பச்சை தண்ணி விட்டு பாபாவை வந்து சுத்தம் பண்ணுவேன். மற்ற நாளில் ஸ்டவ்வில் வந்து வெதுவெதுப்பாக ரொம்ப சூடாக இல்லை வெதுவெதுப்பாக தண்ணி வச்சு தான் வந்து நான் அவரை வந்து சுத்தம் பண்ணுவேன். ஒரு டைம் வந்து ஷிரடியில் பாபா வந்து சமாதி ஆனதுக்கு அப்புறமா அவரை பிரதிஷ்டை பண்ணாங்கல்ல ஷிரடியில் இருக்கிற பாபா கோயிலில், அப்போ வந்து காலையில் பச்சை தண்ணி விட்டு பாபாவுக்கு சுத்தம் பண்ணும்போது அவர் உடம்பு வந்து அப்படி சிலிர்த்துதான். அப்படி சிலிர்த்ததை வந்து அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு இன்னமுமே காலையில் ஷிரடியில் பாபாவுக்கு வந்து தண்ணி விட்டு சுத்தம் பண்ணும்போது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் தான் முதல்ல வந்து பாபாவுக்கு ஸ்நானம் பண்ணுவாங்களாம். இது வந்து கோபுரம் டிவியில் சௌமியா இருக்காங்கல்ல அவங்க சொன்ன ஸ்டோரி தான் எனக்கு அப்போது முன்னாடி நான் கவனிக்கும் போது. ஸோ அதுலேருந்து நானுமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் பூஜை ரூமில் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். கடைசியாக வந்து நான் அடுக்கி வச்சதுக்கு அப்புறமா பூஜை இப்படி தான் இருந்தது. அடுத்த நாள் விளக்கேத்தி பூ போட்டு சுவாமியை வந்து பூஜையில் சூப்பராக கும்பிட்டு முடிச்சிட்டேன். சாதாரணமாக பூஜையில் சுத்தம் பண்ணுறதே வந்து வேலை ரொம்ப கஷ்டம், அதுலேயும் வந்து வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமான வேலை. என்னுடைய 1.5 நாள் உழைப்பு இது. நீங்கள் கேட்ட எல்லா க்வெஸ்சனுக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.